வணக்கம் மக்களே, ஆதார் அட்டை வைத்திருப்போருக்கு 3 லட்சம் ரூபாய் இலவசம். மத்திய அரசு திடீர் அறிவிப்பு. இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய உண்மையான தகவலுடன் கூட நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடவே மறந்துடாதீங்க. ஆதார் அட்டை அப்படின்னு சொன்னால் நம்ம அனைவருக்கும் தெரியும், இந்த ஆதார் அட்டை இல்லாமல் நம்ம இந்தியாவில் எந்த விதமான வேலைகளையும் செய்ய முடியாது. அதாவது வங்கி கணக்கு தொடங்கலிருந்து ஒரு ஜாதி சான்று வாங்க வரைக்கும், நம்ம பள்ளி பிள்ளையோட்டில் பள்ளியோட்டத்தில் சேர்க்கறது வரைக்குமே பார்த்திங்கன்னா இந்த ஆதார் அட்டை முக்கியமாக்கப்பட்டிருக்குது. அதுலேயும் குறிப்பாக அந்த 100 நாள் வேலையிலிருந்து, அதே போல் நம்ம வந்து தனியார் துறையிலையோ அல்லது அரசு துறையிலையோ எங்கே வேலைக்கு போனாலும் நம்மளுக்கு சம்பளம் வேணும் அப்படின்னா அந்த ஆதார் அட்டை கண்டிப்பாக வேணும். இந்த ஆதார் அட்டை இல்லை அப்படின்னா நம்ம இந்திய குடிமகனாக இருக்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட ஆதார் அட்டையின் மூலமாகத்தான் தற்போது மோசடிகள் அதிகமாக நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிற தகவலும் அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான். ஏன் அப்படின்னா இந்த ஆதார் அட்டையில தான் நம்ம அனைத்தையுமே லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். பேன் கார்டு முதற்கொண்டு, ஓட்டர் ஐடி முதற்கொண்டு, அதே போல வந்து வங்கி கணக்கு வரைக்கும் இந்த ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய நம்பர்ல தான் லிங்க் பண்ணி வச்சிருக்கோம். அப்படிங்கிற சூழலில் இந்த ஆதார் அட்டையில் இருக்கக்கூடிய நம்பரை நம்ம என்டர் பண்ணாலே நம்ம ஃபுல் ஜாதகமே வெளியே வந்துடும். அதாவது அக்கௌண்ட்ல எவ்வளவு பணம் வச்சிருக்கோம், நேற்று எவ்வளவு எடுத்திருக்கும் முதற்கொண்டு அனைத்தையுமே தெரிஞ்சுக்கலாம். இதனால தான் இந்த ஆதார் அட்டையை வைத்து பலவிதமான மோசடிகள் நடந்துகிட்டு இருக்கு. அதற்கு நம்ம மத்திய அரசும் சரி, நம் மாநில அரசுகளும் சரி, என்னதான் நடவடிக்கை எடுத்தாலும் புது புது வழிகளில் மோசடிகள் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. தற்போது பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆதார் அட்டையை வச்சு புதிதாக ஒரு மோசடியானது அரங்கேறி கொண்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் வெளிவந்திருக்கு. நண்பா, என்னடா சொல்ற, ஆதார் அட்டையில புதுசா மோசடியா அப்படின்னு பார்த்தா, ஆமா நண்பா, உங்க மொபைலுக்கெல்லாம் ஒரு மெசேஜோ அல்லது ஏதாவது கால்களோ வரும். அதாவது பிரதான் மந்திரி கடன் யோஜனா திட்டத்தின் மூலமாக ஆதார் அட்டைக்கு 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் நாங்கள் கடன் வாங்கி தர்றோம், வச்சு நீங்க தொழில் பண்ணுங்க என்னமோ பண்ணுங்க, அந்த கடனுக்கு வந்து மானியமும் கொடுப்பாங்க, அதில் பகுதி பணம் உங்களுக்கு இலவசமாக வந்துடும் அப்படின்னு சொல்லி தற்போது இந்திய மக்கள் மத்தியில் ஒரு புரளியானது பரவிக்கிட்டு இருக்கு. இது சமூக வலைதளங்களையும் பரவிக்கிட்டு இருக்கு, அது மட்டும் இல்லாமல் நிறைய விதமானவர்கள் இதை பயன்படுத்தி மோசடியில் ஈடுபட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் மத்திய அரசுக்கு கவனத்துக்கு போகுது. உடனே மத்திய அரசு இது விசாரணை பண்ணி பார்க்குறாங்க. விசாரணை பண்ணி பார்க்கக்கூடிய அந்த சமயத்தில் பிரதான் மந்திரி கடன் யோஜனா திட்டத்தின் கீழ் எந்த விதமான கடன்களும் அறிவிக்கப்படலை. அதுவும் ஆதார் அட்டை இருந்தால் 3 லட்சம் ரூபாய் கடன் அப்படிங்கிறது இதுவரைக்கும் அறிவிக்கப்படவே கிடையாது. அதனால மக்கள் ஏமாற பார்த்து சூதானமா இருந்துக்குங்க அப்படின்னு சொல்லி தற்போது மத்திய அரசின் சார்பாக அதிரடியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதான் முக்கியமாக சொல்ல போனால் அப்படின்னா இதில் வந்து பிரதான் மந்திரி கடன் யோஜனா திட்டத்தில் ஆதார் அட்டைக்கு அப்படின்னு கடன் தர்றாங்க, ஆனால் 3 லட்சம் ரூபாய் வரைக்கும் கடன்கள் கிடையாது அப்படின்னு சொல்லி தான் அந்த மத்திய அரசு பார்த்தீங்கன்னா அதிரடியான அறிவிப்பையும் கொடுத்துருக்காங்க. நம்ம மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆக நம்மளுக்கு வந்து மக்களுக்கு பண தேவை இருக்குல்ல, அதனால 3 லட்சம் ரூபாயா, நம்மளுக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சா கூட போதுமே அப்படின்னு சொல்லி முதல்ல முன்பணத்தை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. முன்பணம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் அவ்வளோதான், அதோடு அவங்க ஆதார் கார்டு அனுப்ப சொல்லுவாங்க, அவங்க வங்கியில் இருக்க பணமும் போயிடும். எல்லாம் போனதுக்கப்புறம் அப்போ அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லி காவல் நிலையத்தை நாடுவோம். காவலர்களும் விசாரணை பண்ணுவாங்க. விசாரணை பண்ணால் குற்றவாளிகளை பிடிக்க முடியாது, குற்றவாளிகளை வேற எதை மாத்திட்டு கிளம்பி போயிருவாங்க. இப்படிப்பட்ட சூழல்லாம் தற்போது இந்தியாவில் நிலவிக் கொண்டிருக்கிறது. அதனால ஆதார் அட்டையை மட்டும் யாராக இருந்தாலும் கவனமாக வைத்துக் கொள்ளுங்கள், யாருக்குமே உங்கள் ஆதார் அட்டையை ஷேர் பண்ணாதீங்க முதல்ல அப்படின்னு சொல்லி தற்போது மத்திய அரசின் சார்பாக அதிரடியான விளக்கம் கொடுக்கப்பட்டிருக்கு. நண்பா, இனிமேல் ஆதார் அட்டை கடன் தர்றேன், அதுக்கு வாங்கி தரேன், இதுக்கு வாங்கி தரேன் யாராவது கால் பண்ணாலோ இல்லை மெசேஜ் பண்ணாலோ அதை யாருமே நீங்கள் எடுக்காதீங்க. சந்தேகமாக இருந்தால் அடியில் உள்ள காவல் நிலையத்தில் புகார் கொடுங்க அப்படின்னு சொல்லி நமது மத்திய அரசின் சார்பாக அதிரடியான தகவல் கொடுக்கப்பட்டிருக்குது. பொறுத்திருந்து பார்க்கலாம் அடுத்து நடக்க போகிறது அப்படிங்கிறத. கேஸ் வீடியோ பிடிச்சா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.